இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படத்தோட பேரு சப்டியூ தபிள்ஸ் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புத்தம் புதுசா வெளியான ஒரு சூப்பரான சைனீஸ் பேண்டசி கதை படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு விசேஷமான நட்சத்திர கல்லால ஹீரோவுக்கு கிடைக்கக்கூடிய அதிசக்தி ஒரு படத்துல ஹீரோன் இருந்தா வில்லன் இருப்பாள் சோ அந்த மாதிரி இந்த வில்ல பயனுக்கு மக்கள்னா சுத்தமா பிடிக்காது பாதி மனுஷன் பாதி மிருகமா இருக்கக்கூடிய வில்லனுக்கு இந்த உலகத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் தான் இனம் மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்கணும்னு மக்கள் இனத்தையே அழிக்க பாக்குற வில்ல இப்படிப்பட்ட வில்லன் கூட சண்டை போட்டு இந்த உலகத்தை ஹீரோ காப்பாத்துவானா இல்ல

ஹீரோ அதையெல்லாம் துளி கூட கண்டுக்காம வில்லனோட பையனையே கொண்டு அந்த இடத்தை விட்டு உடம்பையும் தூக்கிட்டு போயிடுவான் இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாகுது அடுத்து வில்லன் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலையை கட்டுறாங்க அங்க ஓடி வந்த வரிப்பொழியும் தலைவரே உங்க பையனை ஜூ கொண்டுட்டான் அது மட்டும் இல்லாம உடம்பையும் தூக்கிட்டு போயிட்டான் இப்ப வரைக்குமே இறந்து போன உங்க பையன் உடம்பு எங்க இருக்குங்கிற உண்மை கூட தெரியல வில்ல பையனுக்கு இந்த விஷயத்தை கேட்டு செம்ம கடுப்பு என் பையனை கொள்ற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு எதுக்கு மேலையும் சும்மா இருக்க முடியாது ஏற்கனவே மக்களுக்கும் நமக்கும் ஆயிரத்தி எட்டு பகை இதுல இப்ப என்னோட பையனையும் கொண்டிருக்காங்க கண்டிப்பா

அங்க ஒரு சில அடியாட்கள் கையில கத்தியோட வந்திருக்காங்க யாரு என்னன்னு பாக்கும்போது போது இவங்களும் வில்லனுக்கு எதிராக சண்டைப்படக்கூடிய ஆளுங்க கூடவே அதுல ஒரு பொண்ணு பார்க்க நல்ல அம்சமா இருக்கா பாத்தீங்களா அவ இந்த படத்தோட ஹீரோயினும் கூட அதுக்கப்புறமா புத்த துறவிகளை பார்த்து என்னாச்சு வில்லனோட பையன் வந்தான்னு கேள்விப்பட்டேன் ஆனா இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோம் சுத்தி இருக்க பொருட்கள் வேற உடைஞ்சிருக்கு என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்கும் போது ஊ நகரத்துல இருந்து அதிசக்தி கொண்ட ஜூ இங்க வந்தான் நாங்க சொல்ல சொல்ல கேக்காம வில்லன் பையனை கொண்டுட்டு அந்த ஆள் உடம்பையும் தூக்கிட்டு போயிட்டான் தான் சொல்றீங்களா அப்படின்னா நிஜமாவே ஜூ இங்க வந்தானா

அவனுக்கும் எக்கச்சக்கமான போரும் போயிட்டு இருந்துச்சு அப்பதான் தளபதி ஒரு திட்டம் போட்டு இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரக்கல்ல தானே ஒரு ஆயுதமா மாத்திக்கிட்டா கண்டிப்பா அந்த புலிகளை அழிக்க முடியும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டு எரிக்கலோட பாகங்களை வச்சு மந்திர கவசத்தையும் கூடவே நட்சத்திர வாழையும் உருவாக்குனாரு இது மூலமா தளபதிக்கும் ஹீரோ மாதிரியே நிறைய பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன கிடைச்ச சக்திகளை வச்சு வில்லனோட ஆளுங்களையும் ஓரளவுக்கு சமாளிச்சாங்க கூடவே இதுக்கப்புறமாச்சும் தான் நகரத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துல கோட்டை தடுப்பு சுவருக்கு வெளியில எதிரிகள் யாருமே உள்ள வராத மாதிரி எக்கச்சக்கமான சூறாவளியை உருவாக்க உருவாக்கினாங்க இது மூலமாவே இப்ப வரைக்கும் அந்த வில்லன் சால அந்த ஊ நகரத்துக்குள்ள போகவே முடியல இப்ப இந்த கதையை கேட்டு முடிச்ச ஹீரோயினும் புத்த துருவிய பாத்து கண்டிப்பா அந்த ஊ நகரத்துக்கு போறதுக்கு இன்னொரு வழி இருக்கணும் அது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறப்ப உடனே புத்த துறவியும் தெரியும் ஆனா எதுக்காக அங்க போக பாக்குறேன்னு கேப்பாங்க ஏன்னா நான் ஜூவை பாக்கணும் ஒருவேளை அந்த வில்லன் மட்டும் ஊ நகரத்துக்குள்ள வந்தான் வைங்க கண்டிப்பா எல்லாருக்கும் சங்கு தான் இதை கேட்டு ஆரம்பத்துல யோசிக்கிற புத்த துறவியும் சரி ஹீரோயினுக்கு அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கான வழியை சொல்றாங்க அடுத்த சீன்லயே தன்னோட ஆளுங்களை புத்த துறவிகளுக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு

அவன் துளி கூட கண்டுக்கவே மாட்டான் இவனோட குறிக்கோள் கெட்டவங்களா இருந்தா அவங்களை அழிக்கணும் அதுக்கடையில எத்தனை பேர் செத்தாலும் கவலை கிடையாது எது உடஞ்சாலும் கவலை கிடையாது இந்த ஒரு காரணத்தாலேயே ஹீரோவை பார்த்தா எல்லாம் திருச்சு ஓடுவானுங்க இருந்தாலும் ஹீரோவை பார்த்தே பயப்படாத இன்னொருத்த இருக்கான் அது வேற யாரும் கிடையாது தளபதியோட பையன் தான் அப்பாவுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நூறு இருநூறு பேரை கூட்டிக்கிட்டு நேரா ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிப்பான் டேய் நீ என்ன பெரிய ஆளா உனக்குள்ள நட்சத்திரத்தோட பவரே இருக்கலாம் அதுக்காக எதிரிகளை கொல்றேன் அரக்கர்களை கொல்றேன் சொல்லி பக்கத்துல இருக்க வீடு இடுன்னு எல்லாத்தையும் போட்டு உடைகிற ஒழுங்கு மரியாதையா சொல்றத

கோபத்தை கட்டுப்படுத்த முடியல சங்கிலி எல்லாம் அத்து போட்டுட்டு வந்த பயப்பிள்ளைங்களை லெப்டுக்கா ரைட்டுக்கான அடிச்சு தெறிக்க விடுறான் அப்ப இந்த தளபதி பையனும் ஈட்டிய வச்சு ஹீரோவை குத்தலாமேன்னு பாக்குறப்ப டக்குனு தளபதி உள்ள போந்து ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா இல்லப்பா அவன் தான் நகரத்துக்குள்ள இருக்க வீட்டை எல்லாம் இடிச்சான் ஏண்டா அவன் வீட்டை இடிச்சது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுமா அவ்வளவு பெரிய அரக்க பாம்பு கிட்ட இருந்து நம்ம நகரத்தையே காப்பாத்திருக்கான் அதுவும் அவன் கண்ணுக்கு தெரியல உண்மையை சொல்ல போனா ஹீரோவுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது ஆனா ஹீரோவோட அப்பாவும் இங்க இருக்க தளபதியும் சின்ன வயசுல இருந்தே நெருக்கமான நண்பர்கள் தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இங்க இருக்க தளபதியை

தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பான் இத்தனை வருஷமா வில்லனுக்கு அந்த ஊ நகரத்துக்கு போறதுக்கான வழி தெரியாம இருந்திருக்கும் ஆனா இப்ப இந்த காவலர்கள் மூலமாவே இவன் அந்த நகரத்துக்குள்ள போறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கான் இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் ஒரு பால் அடைஞ்ச வீட்டுக்கு வந்திருக்கான் சொல்ல ஹீரோவோட அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இவன் இப்போதான் இந்த வீட்டுக்கே வரான் பின்னாடியே ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா என்னதான் பிரச்சனை ஏன் என் கூடையே வந்துகிட்டு இருக்கேன்னு கேப்பான் பதிலுக்கு ஹீரோயினோ ஏப்பா நான் ஒரு சின்ன பொண்ணுப்பா இந்த நேரத்துல வெளியில போய் தங்கடேன்னு வை மறுபடியும் என்கிட்ட யாராவது தப்பா நடக்க பார்த்தா அப்ப யார் என்ன காப்பாத்துவா அதுவே நீ என் பக்கத்துல இருந்தா

இருக்கும்போதே அம்மா அப்பாவோட இறப்ப தாங்க முடியாம நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான கோபம் இங்க அப்படியே பிளாஷ் பேக்கும் கட்டாக அடுத்த நாள் காலையில இந்த ஊர் நகரத்தோட தளபதி இருந்தா பாத்தீங்களா அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம ரத்த வாந்தி எடுத்து சம்பவ இடத்துல இறந்த போயிட்டாரு அதுக்காக இறந்து போன தளபதிக்கு அவரோட பையனும் அங்க இருந்த காவலர்களோ ஒன்னா சேர்ந்து இறுதி சடங்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க இது கடையில வில்லனும் அவனோட ஆளுங்களும் இந்த ஊர் நகரத்துக்குள்ள நுழையறதுக்காக ரெடியா வெளியில நிக்கிறானுங்க இங்க சீன் கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு இறந்து போன தளபதி உடம்ப பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்கான் என்ன முன்னாடியே சொல்லிருக்கோம்ல ஹீரோ இந்த தளபதிய தன்னோட அப்பா மாதிரி பாத்திருப்பான்னு அதுக்காக தான் கடைசியா முகத்தை பாக்க இங்க வந்திருப்பான் ஆனா உள்ள வந்த அடுத்த நிமிஷமே அங்க இருக்க தளபதியோட பையன் தான் காவலாளிகளை வச்சு ஹீரோவைய அம்ப விட்டு சாகடிக்க பாக்குறான் ஆனா அந்த அம்புகள் எதுவுமே ஹீரோவை காயப்படுத்தல ஏன்னா இவனுக்கு தான் இக்கச்சிக்கமான பவர் இருக்கு அது மூலமாவே வந்த அம்புகளை அசால்ட்டா தடுக்கிறான் தளபதியோட பையனுக்கு இன்னும் கோபம் தப்பாடுறா நீ என்னோட எதிரி இறந்து போனா என் அப்பாவை பாக்கணும்னு அவசியமே கிடையாது ஒழுங்கா அந்த இடத்தை விட்டு போயிரு இந்த நேரத்துல கூட நான் சண்டைப்பட விரும்பல நான் வந்தது அப்பாவோட முகத்தை பாக்க மட்டும்தான் ஒழுங்கா வழிய விடு எவ்வளவு என்னதான் சொன்னாலும் தளபதி பையன் வழிய விட்டுற மாதிரியே தெரியல சடனா அப்போனு பார்த்து வில்ல பையன் அங்க வராங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜூனு ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன் அது நீயா பார்க்கவே ரொம்ப சின்ன பையனா இருக்க அதுக்காக உன்ன உயிரோட எல்லாம் விட முடியாது என் பையனையே கொண்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட நீ சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் உன் பையனை மட்டும் இல்ல உன்னையும் சாகடிக்கப் போறேன்னு சொல்ல ரெண்டு பேருக்கு கடையில பயங்கரமான சண்டை சூப்பர்மேன் மாதிரி பறந்து வந்து வில்லன் அடிக்கலான்னு பார்த்தா அவன் அசால்ட்டா ஹீரோவை அடிச்சு மட்டையாகிறான் உடனே கோவப்பட்ட ஹீரோவா அந்த வில்லனை வளைச்சு புடிச்சு மாங்கு மாங்கன்னு குத்துறான் ஆனா அந்த வில்ல பையன் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே தெரியல தனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை வச்சு கீழே கிடைக்கிற பேப்பர் எல்லாத்தையுமே ஒரு புலி உருவத்துக்கு மாத்தறான் முன்னாடி இருக்க ஹீரோவும் தான் உடம்புல இருக்க முழு சக்தியை பயன்படுத்தி அவனும் வேகமா பறந்து வந்துகிட்டு இருக்கான் சரி வில்லந்தான் அடி வாங்க போறான் பாப்போம் ஆனா அதான் கிடையாது நம்ம ஹீரோவா மறுபடியும் வளைச்சு புடிச்சு கீழ கிடக்குற ஒரு கம்பிய கையில எடுத்து டம் டம்முன்னு குத்துறான் இவன் அடிக்கிற வேகத்துக்கு தரையே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுகிட்டு இருக்கு அப்ப அங்க வந்த ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்தலாம்னு ஓடி வருவாங்க ஆனா இந்த வில்லன் அடிக்கக்கூடிய அடியில இருந்து வரக்கூடிய அதிர்வாலையே ஹீரோயின் பறந்து போய் தொப்புன்னு விழுந்துருவா சரி ஹீரோவுக்கு என்ன

மட்டும் கிடையாது தளபதியோட பையன் இருந்தா பாத்தீங்களா அவன் இந்த வில்லனை பார்த்த அடுத்த நிமிஷமே உயிருக்கு பயந்து இவனும் அந்த வில்லன் கூட்டத்திலேயே ஒரு ஆளா சேர்ந்துப்பான் தன்னோட சக்திகளை வச்சு இத்தனை வருஷமா வெளி உலகத்துக்கே தெரியாம இந்த ஊர் நகரத்தை பாதுகாத்தாங்கல்ல அந்த இலியூஷனான மந்திர கண்ணாடியை உடைச்சு தான் கூட்டாளிகளான வரி புலிய ஊருக்குள்ள கொண்டு வரான் இத பார்த்து மக்களுக்கு மரண பயம் இப்ப இந்த வில்ல பையன் என்னதான் இந்த நகரத்தையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் இறந்து போன தளபதி கூட வேலை பார்த்த ஒரு சில பாடி கார்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல யாரெல்லாம் வில்லனுக்கு கீழ வேலை செய்ய மறுக்கிறாங்களோ அவங்கள நகரத்துக்கு நடுவுலயே வச்சு தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொள்றானுங்க அடுத்து நம்ம ஹீரோயின் மட்டும் எப்படியோ தப்பிச்சு நேரா பக்கத்துல இருக்க புத்த கோயிலுக்கு வந்திருக்காங்க கடவுளே ஹீரோவுக்கு என்னாச்சு சரியா அவன் தொலைஞ்சு போய் மூணு நாள் ஆயிடுச்சு ஆனா இப்ப வரைக்குமே அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல எப்படியாச்சும் நீதான் தான் அவனை காப்பாத்தணும்னு இவ ஒரு பக்கமா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா ஏன்னா ஹீரோ மேல இவளுக்கு இப்ப காதல் வந்திருக்கு சடனா அப்ப கடவுளுக்கு வைக்கப்பட்ட பூக்கள்ல இருந்து ஒன்னே ஒன்னு பறந்து நேரா மயக்கத்துல இருக்க ஹீரோ மேல தொப்புன்னு விழும் அடுத்த நிமிஷமே அவனும் கண்ண முடிக்க உடம்புல ஃபுல்லா எக்கச்சக்கமான காயங்கள் ஆனா இருந்தாலும் கூட அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம முதல்ல வில்லனை சாகடிக்கலான்னு இவன் இந்த இடத்த விட்டு பறக்கலான்னு பாப்பான் ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கூட ஹீரோவால பறக்க முடியல தரையில மட்டும் தான் விழுந்துகிட்டு இருக்கான் இப்பதான் ஹீரோவுக்கே புரியுது நைட்டு போட்ட சண்டையில தான் உடம்புல இருந்த மந்திர சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னு அப்படின்னா வில்லனை அழிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழியை தேடி கண்டுபிடிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கான் வழியில ஒரு ஹோட்டல பாத்து அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அப்ப ஒரு பிச்சைக்காரன் மட்டும் வெளியில இருந்து பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கான் உடனே ஹோட்டல் ஓனரும் தம்பி எல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க இந்த ஜூன் ஒருத்தன் இந்த ஊ நகரத்துல இருக்கான் அப்பா அவனுக்கு கூட நிறைய மேஜிக் பவர்லாம் இருக்காமே அவன் ஏதோ ஒரு அரக்கனை கொல்ல பாத்திருப்பான் போல அப்ப தெரியாதனமா படகுல போயிட்டு இருந்த இவனோட பொண்டாட்டியும் புள்ளையும் தாக்கப்பட்டிருக்காங்க பாவம் பா தண்ணியில மூழ்கி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அன்னையில தான் இந்த ஆளு பைத்தியமா மாறி போயிட்டான் நம்ம ஹீரோ தான் ஜூன் தெரியாம இந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு இப்பதான் இவன் பண்ண தப்புகள் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது என்னதான் இவன் கெட்ட சக்திகளையும் அறக்கர்களையும் அழைச்சாலும் கூட அது மூலமா மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதாரத்தையும் ஆபத்தையும் இவன் யோசிக்கிறதே கிடையாது தான் தப்புகளை புரிஞ்சுட்டு சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பாடுக்கு வச்சிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா போடுவான் இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பாக்க புத்த கோயில்ல இருக்க ஒரு சில ஆளுங்க வில்லன் கிட்ட அடி வாங்கி தோத்து போன ஜூவுக்கு என்னாச்சுன்னு தெரியல விட சரியா நாலு நாள் ஆகுது ஒருவேளை ஊ நகரத்தோட தளபதி உயிரோட இருந்தாவாச்சும் அவர் போட்டிருந்த மந்திர கவசத்தை வச்சும் நட்சத்திர வாழ வச்சும் வில்லனை தாக்கிருப்பாரு ஆனா பாவம் நம்ம கெட்ட நேரம் அவரும் இறந்து போயிட்டாரு இதையெல்லாம் பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்க ஹீரோயின் கேட்டு நேரா ஊ நகரத்தை நோக்கி கிளம்புறா அடுத்த ஹீரோவும் ஹீரோயின் மாதிரியே ஊ நகரத்துக்கு பக்கத்துல வந்து நிப்பா அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா என்னதான் ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து நட்சத்திர கல்லோட மந்திர சக்தி போனாலுமே அதே நட்சத்திர கல்ல வச்சுதான் தளபதியோட கவசத்தையும் வாழையும் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா அந்த ஆயுதங்கள் ஹீரோவுக்கு கிடைச்சா அது மூலமா வில்லனை சாகடிக்க வாய்ப்பு இருக்கு இந்த உண்மையை புரிஞ்சுகிட்ட ஹீரோவும் எதிரிகள் கண்ணில் மாட்டாம ஊ நகரத்துக்குள்ள இருக்க அந்த தளபதியோட கல்லறைக்கு வந்திருக்கான் என்ன அங்கதான் ஹீரோ தேடி வந்த உடல் கவசமும் ஆயுதமும் இருக்கு சரி சீக்கிரமா சுரங்கத்துக்குள்ள போய் தேவையானதை எடுக்கலாமே பாக்குறப்ப டக்குன்னு தளபதியோட பையன் தன்னோட ஆளுங்களை கூட்டிகிட்டு அங்க வராங்க என்னடா டம்மி பீஸ் நீ இன்னும் சாகலையா போன மரம் உனக்கு நிறைய மந்திர சக்தி எல்லாம் இருந்துச்சு அது மூலமா என் ஆளுங்களை நீ அடிச்ச ஆனா இப்ப நீ ஒரு வெத்து வேட்டு முடிஞ்சா உன் உயிரை காப்பாத்திக்கனு சொல்லி தன்னோட ஆளுங்களை ஹீரோ கூட சண்டைக்கு அனுப்புறான் கையில வாழ வச்சுக்கிட்டு வேக வேகமா ஓடி வர அப்பதான் கரெக்டா ஹீரோயின் அங்க வராங்க கையில இருக்க கத்திய தூக்கி போட்டு ரெண்டு காவலர்களை அதே இடத்துல கொள்றா கூடவே ஹீரோவை பார்த்து சுரங்கத்துக்குள்ள இருக்க மந்திர கவசத்தையும் வாழையும் எடுத்துட்டு சீக்கிரமாவா சுத்தி எக்கச்சக்கமான எதிரிகள் இருக்கானுங்க ஆனா இந்த ஹீரோயின் கொஞ்சம் கூட பயப்படாம தனக்காக இவ்வளவு பண்றாளேன்னு ஹீரோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இவ மேல காதல் வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா ஹீரோயின் சண்டைக்கு வந்த ஆளுங்களை குத்தி சாகடிக்கிறா ஆனா எவ்வளவுதான் சூப்பரா சண்டை போட்டாலும் கூட அந்த தளபதியோட பையனுக்கு இணையா இவளால சண்டை போடவே முடியல ரொம்பவே அசால்ட்டா ஹீரோயினோட தோள்பட்டையில ஒரே வெட்டு இவ ஒரு பக்கத்துல வழியில கதறிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கவசத்தை தேடி வந்த ஹீரோ எப்படியோ அதையும் கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தா முன்னாடி ஒரு சின்ன பேப்பர்ல ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு சரினு அதை எடுத்து படிச்சு பார்க்கறப்ப எனக்கு தெரியும் சு என்னைக்காச்சும் நீ இங்க வருவேன்னு உன் மனசை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த பாத்திருக்க ஆனா உன்னையே அறியாம மக்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்க மாதங்கள் இல்ல வருஷங்கள் கூட ஆகும் நரகமா மாதிரி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்தோட மதிப்பு தெரியும் அதே தான் நீயும் உன்னோட தப்புகளை நீ புரிஞ்சுகிட்டதால இதுக்கு அப்புறமா மக்களுக்கு உன்னால உதவி பண்ண முடியும் அது மூலமாவே அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கையும் வரும் உன்ன மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க மிருகங்க இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுமே உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கு இந்த உலகத்தை நீதான் தான் காப்பாத்த அதே நம்பிக்கை எனக்கும் இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு சில வார்த்தையெல்லாம் அந்த பேப்பர்ல எழுதிருக்கு நம்மளுக்கு இதையெல்லாம் பார்த்ததுமே கண்ணீர் பொல பொலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு ச்சே இந்த மனுஷன் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு அடுத்த நிமிஷமே முன்னாடி இருக்க மந்திர கவசம் ஹீரோ

மூலமாவே அதிகப்படியான சக்தி கிடைச்சு ஏற்பட்ட காயங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா மறையுது அதுக்கப்புறம் என்ன நேரா வெளியில வந்த ஹீரோ தளபதியோட பையனுக்கு ஒரே அட்டி சம்பவ இடத்துலயே மாட்ட அதுக்கப்புறமா காயம்பட்ட ஹீரோயினை காப்பாத்திட்டு நேரா வீட்டுக்குள்ள வராங்க எதுக்கும் பயப்படாம பாதுகாப்பா இங்கேயே இரு வில்லனை கொண்டுட்டு நான் சீக்கிரமா வந்துறேன் சரினு ஹீரோ இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது போது ஹீரோயின் கூப்பிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சீக்கிரமா வான்னு சொல்லுவா இந்த வார்த்தைய கேட்டதுமே ஹீரோவுக்கு தெளிவா புரியுது ஹீரோயினுக்கு தான் மேல முழு காதல் இருக்குன்னு சந்தோஷமும் கண்ணீரும் கலந்த மாதிரி சரின்னு தலையாடிட்டு பதில் பேசாம அந்த இடத்த விட்டே போயிடுவான் சூப்பர்மேன் மாதிரி தரையில இருந்து ஒரே ஜம்ப் வில்ல தேடி இவன் ஒரு பக்கமா கிளம்ப இன்னொரு பக்கத்துல அந்த வில்ல படத்தோட ஆரம்பத்துல காட்டிருப்பாங்கல்ல ஒரு புத்த கோயில் அங்க வந்திருக்கான் ஏற்கனவே அங்க இருக்க புத்த துறவிகளை பாதுகாக்க நம்ம ஹீரோயின் தன்னோட ஆளுங்களை விட்டுருப்பால அவங்க எல்லாரையுமே தான் அடியாட்களை வச்சு அந்த வில்ல பையன் கொடூரமா சாகடிக்கிறான் இதே மாதிரியே வரி புலி எல்லாம் ஒன்னா சேர்ந்து மீதி இருக்க துறவிய கொள்ளலாமேன்னு பாக்க கரெக்டா அப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி வில்லனும் தான் ஆட்கள் கிட்ட ஹீரோவோட கதையை முடிக்க சொல்லி உத்தரவு கொடுப்பானுங்க ஆனா அது எதுவுமே வேலைக்காகல இப்பதான் நம்மளுக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்கே அத வச்சு ஓங்கி ஒரு குத்து குத்துவான் பாருங்க சுத்தி இருக்க புலிகள் எல்லாம் காத்துல பறக்குது நடக்கிறதெல்லாம் பார்த்து வில்லப்பையன் பையன் கடுப்பாகி ஹீரோவுக்கு உராட்டி கூடவே ஒரு மிகப்பெரிய பாறைய தூக்கி போடுவான் சடனா அப்போன்னு பார்த்து இந்த தளபதி ஒரு மந்திர வாழ் வச்சிருப்பாரு பாத்தீங்களா அந்த வாழ் நேரா பறந்து வந்து ஹீரோ கையில நிக்கும் அடுத்து என்ன வில்லன் தூக்கி போட்ட பாறையை விட்ட அது சுக்கு சுக்கா உடஞ்சு போயிடும் பதிலுக்கு இந்த வில்லப்பையன் பையன் சும்மா இருப்பானா தரையில இருந்து இவன் ஒரு வாழை உருவாக்குறான் ரெண்டு பேரு கடையில கத்தியை வச்சு பயங்கரமான சண்டை சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த படத்துல வர சண்டை காட்சி எல்லாம் பட்டைய கிளப்பிருப்பானுங்க சொல்ல போனா இந்த கிளைமேக்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல பைட் போயிட்டு இருக்கும் முன்ன விட ஹீரோவுக்கு அதிகமான பவர் இருக்கதால வில்ல பயனுக்கு சர்ற மாதிரியா ஆட்டி ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல ஒரு கட்டத்துல நேருக்கு நேரா கத்திகளை வச்சு விட்ட அங்க ஒரு மிகப்பெரிய பிரளயமே உருவாகுது இது மூலமா ஆளுக்கு ஒரு பக்கத்துல சிவர்ல போய் டம்மன் இடிப்பானுங்க அப்ப அந்த வில்ல பக்கத்துல வந்து உன்னால எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன கொல்ல முடியாது ஏன்னா நான் உன்னை விட அதிகமான சக்திகளை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திடீர்னு வாய்க்குள்ள இருந்து டிராகன் மாதிரி நெருப்பெல்லாம் விடுறான்ப்பா இத பார்த்து மிரண்டு போன ஹீரோ அங்க இருக்க மிகப்பெரிய சிலைக்கு மேல ஏற அப்ப கூட இந்த வில்ல பையன் மறுபடியும் நெருப்ப வச்சே தாக்குறான் இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோவுக்கு உச்சக்கட்ட கோபம் தான் முழு சக்தியை பயன்படுத்தி வில்லன் அடிச்சா கூட அவன் அசால்ட்டா இவன அடிச்சு மட்டையாக்குறான் கூடவே நேரா வானத்துல பறந்து மின்னல வச்சு ஹீரோவையே தாக்கிட்டு இருக்கான் அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தளபதி எழுதி வச்ச லெட்டரை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துல ஓடிட்டு இருக்கு நீ பண்ண தவறுகளை திருத்திக்க எப்பயுமே கடவுள் உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அந்த நேரத்துல நீ அதை சரி பண்ணா மட்டும்தான் மக்கள் ஓ மேல நம்பிக்கை வைப்பாங்க இப்படி நினைச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே இவ்வளவு நேரமா ஹீரோவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மின்னல் ஹீரோ உடம்புக்குள்ளேயே போக ஆரம்பிக்குது இன்னும் தெளிவா சொல்ல போனா மின்னல் சக்தியும் இப்ப நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்திருக்கு ஒரு கட்டத்துல கவசமே சுக்குநூறா உடைஞ்சு மின்னல் சக்தியும் அந்த கவசத்தோட தூணும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஹீரோ உடம்புக்குள்ளேயே வந்து அவனுக்கு இன்னும் அதிகப்படியான சக்திய கொடுக்குது என் உயிரே போனாலும் சரி நான் பண்ண தப்புகளை திருத்திக்கிட்டு இங்க இருக்க மக்கள் உயிரை காப்பாத்த போறேன்னு சொல்லி தரையில இருந்து வில்லனை பார்த்து ஒரே ஜம்ப் நேருக்கு நேரா வில்லனும் மோதிப்பாங்க இப்ப நம்ம ஹீரோவுக்கு அதிகப்படியான பவர் இருக்குல்ல அது மூலமாவே வில்ல பையன் அதே இடத்துல இறந்தும் போயிட்டான் ஆனா இதுல இப்ப வரைக்குமே ஹீரோவுக்கு என்னாச்சு

Bye.